குரூப் டூ மெயின்ஸ் கிளாஸில் நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ன்ற சப்ஜெக்டில் பப்ளிக் சர்வீசஸ் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மத்திய மற்றும் மாநில அரசின் பொதுப்பணிகள் இந்த டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்த டாப்பிக்கோட 12 மார்க்ஸ் வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து 15 மார்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சியோட மெயின்ஸ் எக்ஸாமில் வந்திருக்கு. அதாவது இந்த டிஇஓ அதுக்கப்புறம் குரூப் ஒன் மெயின்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக வந்து கிளாஸஸ் வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். நிறைய கேண்டிடேட் சைட்லேருந்து என்ன ரெக்வஸ்ட் வருதுன்னா, கிளாஸஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் மெட்டீரியல் ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வந்து வருது. ஸோ அதனால தான் வந்து அட்லீஸ்ட் வந்து வாரத்தில் ஒரு 3 வீடியோஸ் இந்த மாதிரி கிளாஸஸ் இதை நம்ம கொடுத்தாலும் சீக்கிரம் மெட்டீரியல் ரெடி பண்ணி தந்துடலாம். அந்த ஒரு பிளான்ல வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கொஞ்சம் சீக்கிரமாக மெட்டீரியல் கிடைக்கிற மாதிரி தான் இந்த இது வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ கிளாஸஸ் எங்கேயும் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டெஸ்ட் பேட்சும் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதை கொண்டு போகிறதுக்கான ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக நடந்துடும். அது வரைக்கும் கண்டிப்பாக வந்து கிளாஸஸ் வந்து வீக்லி ஒரு 3 டேஸ் கிளாஸஸாவது கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஓகே, நம்ம இதனுடைய 15 மார்க்ஸ் பார்ப்போம். இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து கவர் ஆகுது. ஸோ சிலபஸில் எதை படித்தாலும் சிலபஸில் எங்கே இருக்குன்னு பார்த்து படிங்க. நம்ம ஆல்ரெடி 12 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். இதை தவிர்த்து வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இதை பற்றியும் படிச்சுக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம மெட்டீரியலில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 15 மார்க்ஸில் மெயினாக வந்து இந்த அதாவது சிவில் சர்வீசஸ் இந்த பியூரோக்ரஸி இதனுடைய ஆரம்பம் ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இருந்தது, இவங்களுடைய வேலை என்ன, இவங்களுடைய முக்கியத்துவம் என்ன, அதுக்கப்புறம் இவங்க அட் ப்ரெசண்ட் என்னென்ன ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எப்படி வேணாலும் கேட்பாங்க. இப்போ இந்த இதை தான் வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க, என்ன ஸ்டெப் வந்து எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் இந்த மாதிரி இதை வந்து சரி பண்ணுறதுக்காக, அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா எந்த ஆஸ்பெக்ட் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா இந்த பியூரோக்ரஸி அதாவது இந்த சிவில் சர்வீசஸ் இந்த குடிமைப்பணிகள் இதனுடைய ரோல் இம்பார்ட்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆட்சி பணிகளின் பங்கு, முக்கியத்துவம், செயல்பாடுகள். அடுத்த இதில் வந்து இந்த சேலஞ்சஸ் மெஷர்ஸ் அதை வந்து அடுத்த க்வெஸ்சனில் பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக நான் வந்து சொல்லியிருக்கேன் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் தான். இப்போ இந்த பியூரோக்ரஸி சிவில் சர்வீசஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு பேசிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு. ஸோ நம்ம டெமோக்ரஸி நம்ம இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் சிவில் சர்வீசஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க, நிர்வாகம் பண்ணுறது, அதுக்கப்புறம் பாலிசி ஃபார்முலேஷன் பண்ணுறாங்க மினிஸ்டர்ஸ் அவங்க கூட தான் சேர்ந்து கொள்கை உருவாக்கம், அதுக்கப்புறம் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க செயல்படுத்துதல். ஸோ இந்த எல்லா வேலையும் இவங்க வந்து செய்கிறாங்க, ஒரு இதை உருவாக்குறது செயல்படுத்துறது எல்லாமே. அது அதுக்கான அந்தந்த ரோல் மினிஸ்டர்ஸ் கூட சில நேரத்தில் வந்து செயல்படுவாங்க. மெயினாக மினிஸ்டர்ஸ் கூட தான் இவங்களோட ரோல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க கூட செயல்பட்டு ஒரு பாலிசி உருவாக்குறதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும் எல்லா முடிவுகளையும் இவங்க தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய க்வெஸ்சனோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் இதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம சிவில் சர்வீசஸ் இதை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நம்ம இந்தியன் டெமோக்ரஸியில் வந்து பார்த்திங்கன்னா 3 பில்லர் வந்து இருக்குது. என்னென்னா சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷரி. ஸோ இதில் இந்த சிவில் சர்வன்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்மனண்ட் பார்ட்டாக வந்து இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு மினிஸ்டர்ஸ் வராங்கன்னா அவங்களுடைய அந்த ஆட்சி காலம் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, இல்லை ரீஎலக்ட் ஆகி அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு டெம்ப்ரரி போஸ்டிங் தான். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்மனண்ட் பார்ட்டாக அந்த ஒரு 62-65 ஏஜ் அட்டைன் பண்ணுற வரைக்கும் இவங்க பெர்மனண்ட்டாக கவர்மெண்ட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவில் தான் வரும். இந்த 3 பில்லர்ஸில் இந்த சென்டர் நிர்வாகத்துறையில் தான் இவங்களுடைய அமைப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களோட ரோல் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மினிஸ்டர்ஸ், அதாவது மினிஸ்டர் தான் வந்து பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது அமைச்சர்கள். இவங்களுக்கான
ஒரு அக்கௌண்டபிளாக, அதாவது ஒரு பாலிசி பற்றி மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாமே புரிய வைக்கிறது, அதில் இந்தந்த விஷயம் செய்தால் மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும், இந்த மாதிரி அவங்கள சார்ந்து எல்லா இதுலையுமே வந்து அக்கௌண்டபிளாக இருக்க வேண்டியது இவங்களுடைய ஒரு கடமை. ஸோ இது வந்து மினிஸ்டர் சார்ந்து இவங்களுடைய பணி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டாஃப். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் இவங்க இருப்பாங்க. ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ சிவில் சர்வன்ட்ஸ் என்றவங்க நார்மலாக வந்து யூபிஎஸ்சி மூலமாக செலக்ட் ஆகி வருவாங்க, டிஎன்பிஎஸ்சி மூலமாக செலக்ட் ஆகி வருவாங்க. இன்னும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் இருந்தும் வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, பர்மனெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மேக்ஸிமம் வந்து ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி அதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு வர்றதுனால எக்ஸ்பர்ட்டாக தான் வராங்க. நிபுணத்துவம் வாய்ந்த நிர்வாகிகளாக இவங்க வந்து இருக்காங்க. இவங்கள வந்து என்னென்னு சொல்கிறோம், ஜென்ரலாக இவங்கள வந்து சில நேரத்தில் வந்து பியூரோக்ரட்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆர் ஆல்சோ த பப்ளிக் சர்வீஸ் ரெஃபர் டு அஸ் தி பியூரோக்ரஸி ஆர் ஆல்சோ தி, ஸோ அதில் ஒரு பார்ட்டு தான் இவங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதிகாரத்துவம் அல்லது பொது சேவை என்றும் குறிப்பிடப்படுகின்றனர். ஸோ இவங்களுடைய சேவைகளை வந்து பியூரோக்ரஸி அல்லது பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய ரோல். மினிஸ்டர்ஸ் கூட இதாக இருக்கிறதே, நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை கூட ஒர்க் பண்ணுறது, எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் இவங்களுடைய ரோல். இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன், அதாவது இவங்களுடைய வரலாற்று பரிணாமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ மட்டும் இல்லை, சுதந்திரம் கிடச்சி இந்தியாவுக்கு இருக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஏன்ஷியன் டைமில் இருந்தே இந்த சிவில் சர்வன்ட்ஸ்ன்றவங்க இருந்துக்கிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான இதுதான் நம்ம பார்ப்போம். இப்போ மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது மௌரிய நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து சிவில் சர்வன்ட்ஸ் இருந்தாங்க. அங்கே வந்து இவங்களை வந்து அத்தியாட்சஸ் அப்படின்னு இவங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாணக்கியோட அர்த்த சாஸ்திரத்துலேயும் இந்த சிவில் சர்வன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் சர்வன்ஸ்ன்றவங்க அவங்கள வந்து எப்படி ரெக்ரூட் பண்ணாங்கன்னா, இப்போ செலக்ட் பண்ணுற மாதிரி தான், மெரிட் பேஸ்லேயும் எக்ஸலன்ட் பேஸ்லேயுமே கரெக்டான ஒரு ப்ராப்பர் இதோட தான் அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. கடுமையான விசாரணை முறையை கொண்டிருந்தனர் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. ஸோ சாணக்கியோட அர்த்த சாஸ்திரத்தில் இதை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயினாக சாணக்கிய பீரியடில் அந்த மாதிரி இருந்திருக்கும். அதுக்கடுத்தது முகல்ஸ் பீரியடு. முகலாயர்கள் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் சர்வன்ட்ஸ் தான் வந்து ஒரு ஸ்டாஃப் ஆஃபீஸர்ஸாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து நில வருவாய், லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம், அந்த ஏரியாவை வந்து அந்த லேண்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஏரியா வந்து இவங்க வந்து அதில் வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க முகல்ஸ் பீரியடில். அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்தியா கம்பெனி, இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து நிறைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், வணிக நடவடிக்கைகள் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த லா அண்ட் ஆர்டர் அதையும் வந்து கண்காணிக்கிறவங்களாக தான் இருந்திருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் பீரியட் தான் இந்தியாவில் வந்து இந்த சிவில் சர்வன்ஸ் ரோலை வந்து அதிகளவு ஸ்ட்ரென்தன் பண்ணாங்களே, இந்திய உடைமைகளின் மீதான கட்டுப்பாட்டை வலுப்படுத்தும் நோக்கத்தோடு தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சி பணிகளை நிறுவியது. ஸோ இவங்க தான் ஸ்ட்ராங்கான இந்த சிவில் சர்வன்ஸ் இந்த போஸ்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிரிட்டிஷ் பீரியடில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லார்ட் வெல்லஸ்லி, நமக்கு வந்து தெரியும் கவர்னர் ஜென்ரல், இந்தியாவோட கவர்னர் ஜென்ரலாக இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1800 அந்த பீரியடில் வந்து ஃபோர்ட் வில்லியம் என்ற ஒரு காலேஜ் வந்து கட்டியிருக்காரு. ஸோ அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது சிவில் சர்வன்ஸ் வந்து மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லாஸ், அதாவது சர்வதேச சட்டங்கள், நெறிமுறைகள், இந்திய வரலாறு மற்றும் கிழக்கு மொழிகள், இதை பற்றி தான் அவங்களுக்கு வந்து அந்த காலேஜஸில் வந்து லேர்ன் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு ஒரு கோர்ஸே வந்து இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் வந்து இருக்கும். நமக்கு தெரியும் இந்த சிவில் சர்வன்ஸ் எக்ஸாம் தான் வந்து லண்டன் வரைக்கும் தான் போய் எழுதிட்டு வருவாங்கன்னு. ஸோ இதெல்லாம் பிரிட்டிஷ் பீரியடில் இருந்த எவிடன்ஸு. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் பீரியடில் இந்த சிவில் சர்வன்ஸ்ன்றவங்க மெயினாக லா அண்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூஸ், சட்டம் மற்றும் ஒழுங்கை அமல்படுத்துதல் மற்றும் வருவாய் சேகரிப்பு, இந்த வேலையும் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா, அதாவது சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து இந்த சிவில் சர்வீஸ் போஸ்ட் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷ் பீரியடில் இருந்த மாதிரி இல்லாமல் இந்த லா அண்ட் ஆர்டர், கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூ இதெல்லாம் கொஞ்சம் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ மெயினாக
சிவில் சர்வன்ஸோட மெயின் வேலையே என்னென்னா இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதாவது நிறைய பாலிசிஸ் உருவாக்குறது தான் அவங்களுடைய மெயின் வேலையாகவே சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் சிவில் சர்வன்ஸ்க்கு கொடுக்குற மெயின் ரோல் வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து உருவாக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். மெயினாக நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து அந்த 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 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து நிறையா பாலிசிஸ் உருவாக்கி செயல்படுத்துறது எல்லாமே அவங்களுடைய வேலை தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த வேலையை தான் நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இதில் வந்து நம்ம ரோல் பார்த்துட்டோம், ஹிஸ்டாரிக்கலாக பார்த்துட்டோம். அடுத்து வந்து இந்த சிவில் சர்வன்ஸ் இவங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இருக்காங்க. இவங்க தான் ஸ்ட்ராங் பைண்டிங் கேரக்டர், ஒரு வலுவான பிணைப்பு தன்மை. ஸோ இவங்க வந்து எல்லார் கூடையும், இவங்க தான் வந்து இந்த சைடு மினிஸ்டர்ஸ் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கூடையும் செயல்படுவாங்க, இந்த சைடு நார்மலாக உள்ள பீப்புள் இவங்க கூடையும் பிணைப்பாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லார் கூடையும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது இவங்களுடைய கடமை. அதனால தான் இவங்க வந்து வலுவான பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நிறையா கொள்கை உருவாக்கும், அதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துறது, இதில் தான் இவங்களுடைய ரோல் தான். ஒரு ஒரு நல்ல ஒரு டேலண்டான ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா அவங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவுகள் கூட ஏகப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும். ஸோ அவங்க அவங்க அந்த மினிஸ்டர்ஸ்க்கு கூற அறிவுரைகள், ரெக்கமெண்டேஷன்ஸ், அது எல்லாமே சின்ன சின்னதாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து காலம் கடந்து அந்த இடத்துல உள்ள மக்களுக்கு நிறைய வாழ்வாதாரம் தரும். ஸோ பாலிசி மேக்கிங்கில் இவங்களோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பொலிட்டிக் பேஸ்டாக வந்து எந்த அட்வைஸும் வந்து தரக்கூடாது. அதாவது நான் பார்ட்டிசன் அட்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் தலைமைக்கு கட்சி சார்பற்ற ஆலோசனைகளை வழங்குகிறது. ஸோ அவங்க வந்து கட்சி சார்பு, எந்த ஒரு கட்சியை சார்ந்தும் வந்து அந்த ஆலோசனை வந்து இருக்கக்கூடாது, மக்களை சார்ந்து தான் இருக்கிறது. ஸோ அதை பண்ணுறதுக்கும் இவங்க வந்து மெயினாக வந்து தேவை. ஜென்ரலாக வந்து ஒரு பொலிட்டீஷியன்ட்ட மட்டும் எல்லா உரிமைகளையும் கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து அது ஒரு சைடு இருக்குதான், பொலிட்டீஷியன் முடிவு பண்ணுறது தான். பட் நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஸோ எக்ஸாம் பார்வையில் படிக்கணும். ஸோ பொலிட்டீஷியன் மட்டும் முடிவு பண்ணுறாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் வந்து பண்ணுவாங்க. பட் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அங்கே வந்து கரெக்டான முடிவுகளை வந்து அந்த மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது அவங்களுடைய வேலை. ஸோ இவங்களுடைய வேலை வந்து ஒரு சைடு மக்கள், இன்னொரு சைடு மினிஸ்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். இவங்க வந்து ஒரு ஜெர்னலிஸ்டாக தான் இருப்பாங்க, நார்மலாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்று எடுத்தாலும். ஆனால் இவங்க வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸோடு இணைந்து வேலை செய்யணும். ஸோ சிவில் சர்வன்ஸ்னால் ஜென்ரலாக ஐஏஎஸ் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டாஃப்ஸும் தான், அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி போகிறவங்க, ஸோ எல்லாருமே தான். ஸோ இவங்க வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க கூட தான் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு குவாடினேஷனை வந்து க்ரியேட் பண்ண வேண்டியது இவங்களுடைய வேலை தான். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் டெலிவரி அண்ட் லீடர்ஷிப்பு, அதாவது சேவை வழங்கல் மற்றும் தலைமைத்துவத்தை வழங்குகிறது. ஸோ இவங்களுக்கான ஒரு லீடர்ஷிப் வந்து இவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபார்ம் பண்ணி கரெக்டான சர்வீஸ் டெலிவர் பண்ணுறதும் இவங்களுடைய வேலை தான். ஸோ இதெல்லாம் இவங்க பண்ணுறது, இதுதான் இவங்களுடைய முக்கியத்துவம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரோல், ஹிஸ்டாரிக்கல் அண்டு இம்பார்ட்டன்ஸ் தான் பார்த்தோம். இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ சிவில் சர்வன்ஸ் இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட்டோடைய அடிப்படையாக இவங்க வந்து இருக்காங்க. ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே இவங்க இல்லாமல் கவர்மெண்ட் இல்லை, அந்த மாதிரி தான் சொல்லலாம். நோ கவர்மெண்ட் வித்தவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி, நிர்வாக இயந்திரம் இல்லாமல் அரசு இருக்க முடியாது. ஸோ இவங்க தான் கவர்மெண்ட்டை தாங்குகிற ஒரு பில்லராக இருக்காங்க. எல்லாருமே தான் முக்கியம், அதில் இவங்களும் முக்கியத்துவம் தான். ஸோ இவங்க இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ் அண்ட் பாலிசிஸ் எந்த ஒரு சட்டம், எந்த ஒரு கொள்கை உருவாகிறதா இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வேலை இவங்க தான் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த சட்டத்தை உருவாக்குற வேலையிலையும் இவங்களுடைய ரோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணி அதை வந்து கரெக்டான ஒரு கொள்கையாக உருவாக்கி மக்களுக்கு வந்து கொண்டு வர்றதே இவங்களுடைய வேலை தான். அது இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஸ்டெபிளைசிங் ஃபோர்ஸாக இருக்காங்க, நிலைப்படுத்தும் ஆற்றல். அதாவது இவங்க எப்பவுமே வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மினிஸ்டர்ஸ் மாதிரி எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டு ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் மாதிரி இவங்களோட இதை கிடையாது. இவங்க வந்து ஸ்டேபிளாக பெர்மனண்ட்டாக வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபோர்ஸாக ஒரே மாதிரி சீராக வந்து இருக்க வேண்டியது இவங்களுடைய கடமை. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சமூக மாற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான கருவிகளாக இவங்க வந்து இருக்காங்க.
ஸோ இவங்க தான் இவங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன பாலிசியுமே நார்மல் ஒரு பீப்புளுடைய லைஃப் ஸ்டைலையே வந்து மாற்றும். இப்போ ஒரு இடத்துல வந்து அந்த ரோடு வந்து சரியில்லை, ஸோ அந்த அந்த இடத்துல இவங்க வந்து கரெக்டாக வந்து ஒரு 5 வருஷத்துக்கான அந்த ரோட் பிளானை க்ரியேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. பட் அங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் வந்து அந்த ரோடை வந்து 5 வருஷத்துக்கு பதிலாக ஒரு 1 வருஷம்ன்ற மாதிரி மாற்றி செயல்படுத்திட்டாங்கன்னா அங்கே எவ்வளோ பேரோட லைஃப் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே இவங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். இது வந்து அங்கே வாழற மக்களுடைய லைஃப் வந்து மாற்றும், சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியாக. அதுக்கப்புறம் வெல்ஃபேர் சர்வீசஸ், நலம் சார்ந்த சேவைகளில் இவங்களுடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எந்தெந்த மக்களுக்குனா வீக்கர் செக்ஷன், வல்னரபிள் செக்ஷன்ஸ், மெயினாக வந்து கேஸ்ட் பேஸ்டாக, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வல்னரபிள் பீப்புளை வந்து பிரிப்போம். கேஸ்ட் பேஸ்டாக, அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலாக வல்னரபிள், ஸோ இந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஓல்டேஜ் பென்ஷன், பாவர்ட்டி எலிவேஷன், ஸோ இந்த மாதிரி எல்லா திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கும் இவங்களுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன், வளர்ச்சி சார்ந்த செயல்பாடுகளுக்கு இவங்களுடைய ரோல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து வளர்ச்சி சார்ந்ததுன்னா இவங்க வந்து இவங்களோட நாலேஜ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாடர்ன் டெக்னிக்ஸ், ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இவங்க போய் ஏதோ ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கண்டிப்பாக அந்த நேரத்துக்கான அந்த நாலேஜ் வந்து இவங்க கேதர் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு பேங்கிங் ஃபங்க்ஷன், இல்லை ஒரு டிஜிட்டல் இந்தியா சார்ந்து, ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்கேற்ற மாதிரியும் இவங்களுடைய நாலேஜ் வந்து இவங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷனில் இவங்களோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்து ஃபங்க்ஷன்ஸ் தவிர்த்து கான்ஸ்டியூஷனலாக பார்த்தாலும் நம்ம வந்து ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம், இருந்தாலும் இதில் வந்து பார்ப்போம். ஆர்டிக்கல் 53 and 154 வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் அண்ட் கவர்னர் இவங்களுடைய போஸ்ட்டுன்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ ஸோ இந்த ஆஃபீஸர்ஸ், இந்த சிவில் சர்வன்ட்ஸை இவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சபார்டினேட்டாக இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்கள பற்றி பார்ட் 14 ஆர்டிக்கல் 308 ஆர்டிக்கல் 323 வந்து சொல்கிறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனாக பார்த்திங்கன்னா இது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்னு இருக்குது, இந்திய அரசு விதிகள். இதுபடி பார்த்தாலும் இந்த ஆஃபீஸர்ஸ் வந்து பிரசிடென்ட் ஆர் கவர்னருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், இதுவும் வந்து இந்த ரூலில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 311, ஸோ ஆர்டிக்கல் 311 வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ரிமூவல், அதுக்கப்புறம் இவங்களோட ரேங்க்கு, இதை பற்றி தான் வந்து ஜென்ரலாக சொல்லுது. ஆர்டிக்கல் 312 வந்து ஆல் இந்தியா சர்வீஸ், அனைத்து இந்திய பணிகள், இதை பற்றியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ், அதாவது இவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், சிவில் சர்வீஸ் என்ற ஒரு விஷயத்தை இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது பார்த்திங்கன்னா, லேக் ஆஃப் ப்ரொஃபஷ்னலிசம், பணி சார்ந்த திறன் இல்லாமல். இப்போது ஜென்ரலாக வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு பாலிசி மேக் பண்ணுறாங்கன்னா அது பற்றிய நாலேஜ் வந்து அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ எந்த ஃபீல்டு போனாலும் அதுக்கேற்ற மாதிரி நாலேஜ் வந்து அவங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறாங்களோ அந்த பாலிசி வந்து நல்லபடியாக வரும். ஸோ அந்த நாலேஜ் வந்து அவங்க எடுத்துக்காமல் இருக்காங்க. புவர் கெப்பாசிட்டி பில்டிங், திறன் மேம்பாடு குறைவு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணிக்காமல் இருக்காங்க. ஓகே, நமக்கு இந்த போஸ்டிங் கிடச்சிருச்சு, நம்ம பண்ணாலும் பண்ணலனாலும் எல்லாமே நமக்கு வரதான் போகுது அப்படின்னு ஒரு இதாக இருக்காங்க சிலர் பேர். ஸோ அப்படி தான் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் திறமையான மற்றும் நேர்மையான அரசு ஊழியர்களுக்கு, இப்போ கவர்மெண்ட்டில் பெரிய ட்ராபேக்கே என்னென்னா, இப்போ ப்ரைவேட்டில் தான் பார்த்திங்கன்னா நிறைய மெரிட், அவங்களுக்கான ரிவார்ட்ஸு அந்த மாதிரி அப்ரிசியேஷன் வந்து தந்துக்கிட்டே இருப்பாங்க. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் செஞ்சாலும் செய்யலனாலும் இங்கே எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான், அதனால தான் நிறைய பேர் செய்யாமல் இருக்கிறதில்ல, செய்யாமல் விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சென்டிவ்ஸ் எதுவுமே, ரிவார்ட்ஸ் எதுவுமே வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து தராமல் இருக்கிறதுனால இவங்களுக்கும் ஊக்கம் இல்லாதனாலையும் ஒரு சைடு வந்து இவங்க செயல் இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் ரிஜிட் அண்ட் அவுட்மோடட் ரூல்ஸ், கடுமையான மற்றும் காலாவதியான விதிகள். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாமே பழமையான விதிகள் கொண்டே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போவுமே வந்து அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து மாறிக்கணும். ஸோ அது வந்து இல்லாமல் இருக்கிறதும் இவங்கள வந்து இவங்களுடைய வேலையை இன்னும் பர்ஃபெக்டாக செய்ய முடியாமலும் போகுது. அதுக்கப்புறம் நிறைய அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, கரப்ஷன், இதெல்லாம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு விஷயத்தில் வந்து அதிகளவு வந்து இவங்க நேர்மையாக இருக்கணும்னு நினச்சாலும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அது இதுன்னு போய் நேர்மை இல்லாமல் ஆக்கிடுறாங்க. சிலர் வந்து பேசிக்காகவே வந்து நேர்மை இல்லாமல் ஆகிடுறாங்க. ஸோ இதெல்லாமே இப்போ இருக்க சிவில் சர்வீஸில் உள்ள ப்ராப்ளம்.
இது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து நிறைய படங்கள் தான் பார்ப்போம். நிறைய பொலிட்டிக்கலாக இன்டர்ஃபரன்ஸ் வந்து உங்களை வந்து பணிமாற்றம் செஞ்சிடும், உங்களோட அந்த பதவி காலத்தை குறைச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்களுடைய அந்த செயல்களை வந்து சிறப்பாக செய்யவே விட மாட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு ப்ராப்ளம். சிலர் பேசிக்காகவே அப்படி இருக்காங்க, சிலர் இந்த மாதிரி இடர்பாடுகள்னாலையும் செய்யாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எத்திக்ஸ் வேல்யூஸ் இதெல்லாம் இல்லாமலும் அவங்கவுங்க கரப்ஷன் நெப்போட்டிசம், அதான் நெப்போட்டிசம்னா இந்த உறவுகளுக்குள்ள அந்த அவங்களுக்கு மட்டும் ஃபேவராக பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி பணியாளர்களிடம் இருந்தே மாற்றத்திற்கான எதிர்ப்பு எழுவது. ஜென்ரலாக அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய போட்டிகள் செயல்படாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து இருக்குது. ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமஸான ஒருத்தர் சொல்லியிருக்கார், ராபர்ட் கார்னர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பியூரோக்ரஸி என்றது ஒரு சிவில் சர்வன்ட் தான். த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனரிஸ் ஹூ ஆர் ப்ரொஃபஷனலி ட்ரெயின்டு ஃபார் த பப்ளிக் சர்வீஸ் அண்ட் ஹூ என்ஜாய் பெர்மனன்சி ஆஃப் டென்யூர். ஸோ இவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் ஆகணும், அதே மாதிரி இவங்களுக்கு அந்த டென்யூர் அந்த பதவிக்காலன்றது பெர்மனண்ட்டாக இருக்கணும், ப்ரொமோஷன் இருக்கணும் பை சீனியாரிட்டி அண்ட் பார்ட்லி பை மெரிட். ஸோ இது வந்து ஜென்ரலாக இவர் ஒரு ஃபேமஸான ஒருத்தரோடைய கோர்ட்டு, அதை தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது கோர்ட்டு பியூரோக்ரஸி பற்றி தெரிஞ்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட விஷயம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் இதெல்லாமே. இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்னா அப்படியே எழுதி சூப்பராக வந்து மார்க் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் ப்ராப்ளம்ஸ்ட்டும் கொஞ்சம் பார்த்தோம், இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே பார்க்கலாம். ஸோ இந்த பியூரோக்ரஸி, இந்த சிவில் சர்வீசஸ் இதில் வந்து இப்போ இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, அதாவது சமீப நாட்களில் ஆட்சி பணிகள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன, அது ரிலேட்டடாக சீர்திருத்தங்கள் ரிஃபார்ம்ஸ் என்னென்ன எடுத்திருக்காங்க, இதை தான் வந்து டிஎன்பிஆர்சி மெயின்ஸில் வந்து ரிஃபார்ம்ஸ் என்னென்ன கவர்மெண்ட் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் நம்ம ஆல்ரெடி அந்த இதில் பார்த்ததே தான், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் தேவை, ஒரே இதை வச்சு எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணுங்கள். ஸோ இவங்களோட ரோல் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிசி ஃபார்மேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், நிர்வாகம், கொள்கை, உருவாக்கம். ஸோ இது முன்னாடி பார்த்ததுனால நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க தேவையில்ல. இவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்கோனா என்னென்னா, மெயினாக வந்து அவங்களுடைய அந்த பொறுப்புகள் என்றது அப்படியே வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க, ஒரு விஷயத்தை கூட மாற்றிக்க மாட்டாங்க. இது இப்படின்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நியாயமாக இல்லைனாலும் அவங்க வந்து அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் வந்து மாற்றிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் ஈஸியாக இருக்குன்னா அதை வந்து ஈஸியாகவே எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம பியூரோக்ராட்ஸ்கிட்ட இந்த ஸ்டேட்டஸ்கோ என்ற ஒரு மனப்பான்மை வந்து இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 73rd, 74th அமெண்ட்மெண்ட் இதில் கூட வந்து நிறைய ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் இது ரிலேட்டடாக நிறையா செல்ஃப் கவர்னிங், அதாவது அங்கே உள்ள நகர்ப்புற ஆட்சி கிராமப்புற ஆட்சிகளுக்கு நிறைய செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் என்ற ஒரு விஷயம் வந்தும் நம்ம சிவில் சர்வன்ட்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இருப்பினும் களத்தில் உள்ள அரசு ஊழியர்களின் தயக்கங்களால் இந்த திருத்தங்களின் நோக்கம் இன்னும் உணரப்படவில்லை. இதில் நிறைய நல்ல விஷயந்தான் சொல்லியிருக்காங்க, மக்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி. ஆனாலும் சிவில் சர்வன்ட்ஸ்ட்டு நிறைய தயக்கங்கள் வந்து இருக்குது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல, அதில் உள்ள ஃபண்டை வந்து எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறதுல. ஸோ இந்த மாதிரி தயக்கங்கள்னால இந்த அமெண்ட்மெண்ட்டில் உள்ள நல்ல ஃபீச்சர்ஸ் எதுவுமே மக்களுக்கு வந்து போய் சேராமல் இருக்குது. இதுக்கெல்லாம் ரீசன் வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறது, இது ஒரு விஷயம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் ப்ராப்ளம்ஸில் ரூல்ஸ் நிறையா வந்து அப்படியே புத்தகங்களை எழுதின மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து இப்போதைய மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதான் கேட்டால் இல்லை. அதாவது ரூல் புக் பியூரோக்ரஸி மீன்ஸ் ஃபாலோயிங் ரூல்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் த புக் டு த லெட்டர் தட் இட் டைம்ஸ் டு டஸ் நாட் ஃபுல்ஃபில் த ஆக்சுவல் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ புத்தகத்தில் உள்ள மாதிரியே எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால் மக்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் ஆப்பிட்ஸம், ஸோ இதெல்லாம் நிறையா இஷ்யூஸாக வந்து மாறுது, கரப்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கொண்டு வந்து விடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் ப்ராப்ளம்ஸில். ஸோ பொலிட்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் அது இதுன்னு வந்து இவங்க வந்து கரப்ஷன், அதுக்கப்புறம் இதனால் ஓவரால் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனே இன்எஃபிஷியண்ட்டாக வந்து ஆகுது. ஸோ இதெல்லாம் இதில் உள்ள இந்த பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு முன்னாடி நம்ம வந்து ப்ராப்ளம்ஸில் பார்த்தோம்ல ஒரு 8 பாயிண்ட் கிட்ட, அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து
என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்து எடுக்கலாம், இதில் வந்து மெயினாக ரிஃபார்ம்ஸ் தான், பிகாஸ் போன கொஸ்டின்லேயே ப்ராப்ளம்ஸ் பார்த்ததுனால ரிஃபார்ம்ஸ் வந்து இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கோங்க. மெயினாக இந்தந்த ஏரியா தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரலாம். அதாவது பணி அமர்த்துறதுல சில ரிஃபார்ம்ஸ், ட்ரைனிங்கில் சில ரிஃபார்ம்ஸ், எவல்யூஷன் மதிப்பீடு மற்றும் கவர்னன்ஸ் ஆளுமையில் சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். சார் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சிவில் சர்வீசஸில் வந்து 60+ செப்பரேட்டான போஸ்டிங் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவலில் வந்து இருக்குது. இதை வந்து பகுத்தறிவு மற்றும் இணக்கமான செயல்பாடுகள், அதாவது ரேஷ்னலைசேஷன் அண்ட் ஹார்மோனைசேஷன், இது மூலமாக இந்த பணிகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பணிகளை குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி செயல் புரிகிற மாதிரி அந்த சர்வன்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது இன்னும் அந்த செயல் வந்து இன்னும் எஃபெக்டிவாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ரெக்ரூட்ஸ் வந்து நடக்கணும். ஹையர் லெவல் ஆஃப் கவர்மெண்ட், அரசாங்கத்தின் உயர் மட்டத்தின் நிபுணத்துவம் வாய்ந்த ஆட்களை கொண்டு வருவது ஒட்டுமொத்த செயல்திறனையும் மேம்படுத்தும். ஸோ நிறைய போஸ்டிங் வச்சு நிறைய பேரை சூஸ் பண்ணுறது, அதை தாண்டி ரொம்ப சிறப்பாக வந்து யார் செயல்படுறாங்களோ அது, அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து அந்த ஜாபுக்கான அந்த காம்படன்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்த ஜாப்க்கு ஃபிட் ஆகிற ஒரு கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நிறைய ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கான கோட் ஆஃப் எத்திக்ஸ், நீதிநெறி குறியீடுகள், அதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறது மூலம் அவங்க வந்து அந்தந்த மக்களுக்கான தேவைகளை வந்து அவங்களால கண்டிப்பாக உணர முடியும். நெக்ஸ்ட் வந்து எவல்யூஷன், மதிப்பீடு பண்ணுறது. ஸோ ஒரு ஆஃபீஸருடைய பெஞ்ச் மார்க்ஸ், அதிகாரிகளின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கான அளவுகோல்களை உருவாக்குதல் மற்றும் வரையறைகளை பூர்த்தி செய்ய இயலவில்லை என்று கருதப்படுபவர்களுக்கு கட்டாயமாக ஓய்வு வழங்குதல். ஸோ அவங்களுடைய வேலையை அவங்க சிறப்பாக செய்யணும், அப்படி செய்யாத போது அதுக்கான பனிஷ்மெண்ட், அதுக்கான ரிட்டையர்மெண்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து தரணும். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம்ஸை வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்குது. புது புது ஸ்கீமை வந்து மக்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது மூலம் அவங்களுடைய எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பேஸ்டாக அவங்கள வந்து மதிப்பீடு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் கவர்னன்ஸ், ஆளுமை அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதாவது அவங்களுடைய லிட்ரஸி, அதாவது ஒன்ஸ் அது உள்ள வந்துட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்கில்ஸு லேர்னிங் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த டெக்னாலஜி அப்போ உள்ள அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து நம்ம வந்து மேம்படுத்திக்கிட்டே அவங்கள வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட்டுக்கே என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி தான் பண்ணால் தான் ஒரு பெஸ்ட்டு கவர்னன்ஸ்ன்றது ஃபாலோ பண்ண முடியும். இதில் இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது டிஜிட்டல் சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபி கிராம்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மானிட்டரிங் சிஸ்டம், அதாவது இந்த டிஜிட்டல் சார்ந்து இவங்களுடைய நடவடிக்கைகளை வந்து கண்காணிக்கிறது, இவங்க எந்த அளவுக்கு வந்து மக்கள் குறைகளை வந்து இது பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பர்ஃபார்மன்ஸ் தராங்க. ஸோ சிபி கிராம்ஸ் என்ற ஒரு விஷயம் மூலமாக இவங்களை வந்து கண்காணிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த விஜிலண்ட் மெக்கானிசம், எந்த அளவுக்கு இவங்க வந்து கரப்ஷன் இல்லாமல் இருக்காங்க, ஸோ அது மூலமாக கண்காணிக்கிறது. நிறைய இ ஆஃபீஸை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது, மின் அலுவலகங்களை நடைமுறைப்படுத்துதல், இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் மின் அலுவலகத்தை செயல்படுத்துவது விரைவுபடுத்தலாம். ஸோ எல்லா இதுலையுமே இந்த இ ஆஃபீஸ்ன்ற விஷயம் வந்து கொண்டு வரும்போது நிறையா கரப்ஷன், டிரான்ஸ்பரன்சி அதிகமாகும், இதெல்லாம் உண்டு. அப்புறம் சேவைகளை வந்து உடனுக்குடன் தரணும், ஏன்னா அந்த நீதின்றதை தள்ளி போட போ, அதாவது தேவைகளை வந்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு தண்ணி பைப் செட் வந்து அந்த இடத்துல செட் பண்ணி தராமல் அடுத்த வருஷம் போய் செட் பண்ணி தர்றதுல என்ன அவசியம் இருக்குது. ஸோ அந்த சர்வீஸை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து சிறப்பாக வந்து செயல்படுறாங்க அதை தான் வந்து மேம்படுத்தணும், அந்த டிலே வந்து உருவாக்காமல். ஸோ கன்க்ளூஷன் ஆல்ரெடி அங்கே முன்னாடி சொன்னதான், நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான கன்க்ளூஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ராபர்ட் கார்னர் இவர் சொன்ன ஒரு கன்க்ளூஷனை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் உங்களோட நோட்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த டாப்பிக்கோடைய அடுத்த 6 marks வந்து பார்ப்போம். ஸோ சீக்கிரமாக மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். இதில் வந்து நிறைய க்வெஸ்சன் பேஸ்ட் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது ரொம்ப தேவைப்படுதுன்னு எங்களுக்கு தெரியுது. எங்கள் சைடும் நாங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ சீக்கிரம் வந்து கொடுத்துட்றோம். தேங்க்யூ.